Good morning students. Now we see the chemistry first lesson continuation. Mixtures. A mixture is an impure substance. It contains two or more kind of elements or compounds are both physically mixed together in any ratio. இப்ப மிக்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கலவைகள். இப்போ இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ், மிக்சர்னா தூய்மையற்ற கலவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரெண்டு இல்லை ரெண்டுத்துக்கு மேற்பட்ட தனிமங்கள், ரெண்டுத்துக்கு மேற்பட்ட எலமெண்ட்டு அப்படி இல்லைனாக்கா காம்பவுண்டு ஒன்னா ஃபிசிக்கலாக வந்து ஒன்னாக சேர்ந்து இருக்கு, எந்த ரேஷியோவில் வேணால் சேர்ந்துருக்கலாம், அதை என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா மிக்சர் சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டேப் வாட்டர் இஸ் எ மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் சம் டிசால்வ்டு சால்ட். இதில் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம டேப் வாட்டர் கானு தண்ணி இருக்குது இல்லை, அதில் பார்த்தோம்னாக்கா நிறையா வந்து என்ன மிக்ஸ் ஆகிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, வாட்டரும் கொஞ்சம் உப்புகளும் வந்து கலந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லெமனேட் இஸ் எ மிக்சர் ஆஃப் லெமன் ஜூஸ், சுகர் அண்டு வாட்டர். லெமனேடில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, லெமன் ஜூஸு, நெக்ஸ்ட்டு சுகரு, வாட்டர்லாம் வந்து மிக்ஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இதை மிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் இஸ் எ மிக்சர் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் அண்ட் அதர் கேஸஸ். நம்ம காற்றுல என்னென்னலாம் வந்து கலந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க, நைட்ரஜனு, ஆக்சிஜனு, கார்பன் டை ஆக்சைடு, நெக்ஸ்ட்டு நீராவி, வாட்டர் வேப்பர்லாம் வந்து, அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் கொஞ்சம் வாயுக்கள்லாம் வந்து கலந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாயில் இஸ் எ மிக்சர் ஆஃப் கிளே, சாண்ட் அண்ட் வேரியஸ் சால்ட். நம்ம மண்ணில் என்னென்னலாம் கலந்துருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, என்னது மணல், களிமண், இன்னும் நிறைய உப்புக்கள்லாம் வந்து கலந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மில்க், ஐஸ் க்ரீம், ராக் சால்ட், டீ, ஸ்மோக், வுட், சீ வாட்டர், பிளட், டூத் பேஸ்ட் அண்ட் பெயிண்ட் ஆர் சம் அதர் எக்ஸாம்பிள் ஆஃப் மிக்சர். அப்போ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மிக்சருக்கு கலவைக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அலாய் ஆர் மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ். அலாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா என்னன்னு சொல்கிறாங்க, உலோக கலவை. அப்போ உலோக கலவை எதனுடைய மிக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மெட்டல் உலோகத்துடைய கலவை தான் வந்து அலாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எல்பிஜி, லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ். இட் இஸ் ஹைலி இன்ஃப்ளேமபிள் ஹைட்ரோ கார்பன் கேஸ். இது என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, எளிதில் தீப்பற்றக்கூடிய ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஹைட்ரோ கார்பன் வாயுக்கள். இட் கண்டெயின்ஸ் மிக்சர் ஆஃப் பியூட்டேன் அண்ட் ப்ரொப்பேன் கேஸஸ். இந்த எல்பிஜியில் என்னென்ன கலவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோனாக்கா பியூட்டேனும் ப்ரொப்பேனுடைய கேஸஸும் இருக்குது. எல்பிஜி லிக்விஃபைட் டு ப்ரெஷரைசேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் ஹீட்டிங், குக்கிங், ஆட்டோ ஃபியூல் எக்ஸட்ரா. லிக்விஃபைட் ப்ரெஷரைசேஷன்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கேஸை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தி அதை நீர்மமாக மாற்றி அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபில் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதை நம்ம எது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா, நம்ம வெப்பப்படுத்துறதுக்கும், உணவு சமைக்கிறதுக்கும். நெக்ஸ்ட்டு ஆட்டோ ஃபியூல். ஆட்டோ ஃபியூல்னா என்ன, வாகன எரிபொருளாகவும் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் மிக்சர். தேர் ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர்ஸ். திஸ் கேன் பி ஷோன் பை த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி. நம்ம கீழே இருக்கிற ஆக்டிவிட்டி மூலிமா காம்பவுண்டுக்கும் மிக்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். டேக் சம் பவுடர்ட் அயன் ஃபில்லிங்ஸ் அண்ட் மிக்ஸ் இட் வித் சல்ஃபர். கொஞ்சம் அயன் ஃபில்லிங்ஸும் சல்ஃபரையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. டிவைட் த மிக்சர் இன் டூ டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ். கீப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மிக்சர் ஆஸ் இட் இஸ் பட் ஹீட் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மிக்சர். அப்போ இதில் என்ன பண்ண சொல்கிறாங்க, ரெண்டு மிக்சரை எடுத்துன்னு ஃபஸ்ட்டு பிரித்த ஆஃப் மிக்சரை அப்படியே வச்சுக்க சொல்கிறாங்க, அடுத்து பிரித்த ஆஃப் மிக்சரை ஹீட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஆன் ஹீட்டிங் யூ வில் கெட் எ பிளாக் பிரிட்டல் காம்பவுண்ட். அதை ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, கருப்பு கலரில் மினுமினுப்பான ஒரு காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது.
த பிளாக் காம்பவுண்ட் இஸ் அயன் டூ சல்ஃபைடு. அது மாதிரி கிடைக்கிற அந்த பிளாக் காம்பவுண்ட் தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, அயன் டூ சல்ஃபைட். அயன் ப்ளஸ் சல்ஃபர் கியூஸ் ஹீட் பண்ணக்குள்ளே என்னவா மாறிடுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, அயன் சல்ஃபைடாக மாறிடுது. த அயன் சல்ஃபைட் ஃபார்ம்டு ஹேஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டு த மிக்சர் ஆஃப் அயன் அண்ட் சல்ஃபர். இப்போ அந்த அயன் சல்ஃபைடுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, மிக்சரில் இருக்கக்கூடிய அயனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் இதோடைய ப்ராப்பர்ட்டியும் வந்து ஃபுல்லாகவே மாறுபட்டு இருக்குது. சப்ஸ்டன்ஸ் அப்பியரன்ஸ் எஃபெக்ட் ஆஃப் மேக்னட் அயன் எலமெண்ட்டு சல்ஃபர் எலமெண்ட் அயன் ப்ளஸ் சல்ஃபர் மிக்சர் அயன் சல்ஃபைட். அயன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அயன் எப்படி இருக்குது, டார்க் கிரே பவுடர், டார்க் கிரே கலரில் வந்து பவுடராக வந்து இருக்குது அயனு. எஃபெக்ட் ஆஃப் மேக்னட் அப்படின்னு பார்த்தோம்னா அட்ராக்ட் டு இட், ஈஸியாக மேக்னட்டால் என்ன ஆகிடுது, அட்ராக்ட் ஆகிடுது, ஈர்க்கப்படுது. சல்ஃபர் எலமெண்ட் எல்லோ பவுடர், சல்ஃபர் எப்படி இருக்குது, எல்லோ பவுடராக இருக்குது, நோன் மேக்னட்டால் ஈர்க்கப்படுறது இல்லை. அயன் ப்ளஸ் சல்ஃபர் மிக்சர் டர்ட்டி எல்லோ பவுடர், டர்ட்டி எல்லோ கலரில் வந்து இருக்குது. அயன் பவுடர் அட்ராக்ட் டு இட், இதில் இருக்கிற அயன் மட்டும் மேக்னட்டால் ஃபுல்லாக என்ன ஆயிடுது, அட்ராக்ட் ஆயிடுது. அயன் சல்ஃபைட், அயன் சல்ஃபைட் என்ன கலரில் இருக்குது, பிளாக் சாலிடாக இருக்குது. இது மேக்னட்டால் இன்னும் எஃபெக்ட், மேக்னட்டால் என்ன பண்ணுறது இல்லை, அட்ராக்ட் ஆகிறது கிடையாது. ஃப்ரம் த எபோ எக்ஸ்பிரிமெண்ட் வி கேன் சம்மரைஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிக்சர்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். டு யூ நோ பிளட் இஸ் நாட் எ ப்யூர் சப்ஸ்டன்ஸ். நம்மளுக்கு பிளட்டு அப்படின்றது, ரத்தம் அப்படின்றது என்ன கிடையாது, தூய்மையான பொருள் கிடையாது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இட் ஈஸ் எ மிக்சர் ஆஃப் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் சச் அஸ் பிளேட்லெட்ஸ் ரெட் அண்ட் ஒயிட் பிளட் கார்பக்கல்ஸ் அண்ட் பிளாஸ்மா. நம்ம பிளட்டில் என்னென்ன இருக்குது, பிளேட்லெட்ஸ் ரத்த தட்டுக்கள், ரெட் பிளட் செல்லு, ஒயிட் பிளட் செல்லு, பிளாஸ்மா, இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால பிளட்டை என்ன கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நம் ப்யூர் சப்ஸ்டன்ஸு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிக்சர்ஸ் அண்ட் காம்பவுண்ட். மிக்சர் காம்பவுண்ட், மிக்சர் இட் கண்டெயின்ஸ் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ். மிக்சரில் எத்தனை சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ரெண்டு இல்லை ரெண்டுத்துக்கு மேற்பட்ட சப்ஸ்டன்ஸ் இருக்கும். காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் தான், சிங்கிள் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். இட் ஈஸ் எ சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் மிக்சர். த கான்ஸ்டியூவன்ட் மே பி ப்ரெசன்ட் இன் எனி ப்ரொப்போர்ஷன். மிக்சரில் எந்த விகிதத்தில் வேணாலும் என்ன இருக்கும், அதில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். த கான்ஸ்டியூவன்ட் ஆர் ப்ரெசன்ட் இன் டெஃபினைட் ப்ரொப்போர்ஷன். காம்பவுண்டில் பார்த்தனாக்கா அதில் இருக்கக்கூடிய பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தான் வந்து கலந்துருக்கும். மிக்சர் தே ஷோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தயர் கான்ஸ்டியூவன்ட். இப்போ மிக்சர் பார்த்தனாக்கா அந்தந்த எலமெண்ட்டுக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டியே அதில் இருக்கும். காம்பவுண்ட் தே டு நாட் ஷோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட். பார்த்தனாக்கா கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட் அந்த எலமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதில் இருக்காது. மிக்சர் த காம்பனன்ட் மே பி செப்பரேட்டட் ஈஸிலி பை ஃபிசிக்கல் மெத்தட். இப்போ மிக்சரில் அந்த காம்பனண்ட்டை எப்படி பிரிக்க முடியும் நம்மளால் சொல்லி சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் மெத்தட் இயற்பியல் முறையில் நம்மளால் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காம்பவுண்ட் த கான்ஸ்டியூவன்ட் கேன் ஒன்லி பி செப்பரேட்டட் பை ஒன் ஆர் மோர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இந்த இதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூவன்ட்டை நம்மளால் எப்படி தான் பிரிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க, கெமிக்கல் ரியாக்ஷன் வேதியியல் முறைப்படி மட்டும்தான் நம்மளால் பிரிக்க முடியும். நெக்ஸ்ட்டு types of mixture. Most of the substance that we use in our daily life are mixture. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சப்ஸ்டன்ஸும் எப்படி தான் இருக்குது, மிக்சர்ஸ் கலவையாக தான் இருக்குது. In some, we will be able to see the components with our naked eye, but in most other, the different component are not visible. காம்பனண்ட் நிறைய காம்பனண்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய கண்ணாலேயே பார்க்க முடியும். ஆனால் நிறைய காம்பனண்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. பேஸ்ட் ஆன் த மிக்சர்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு ஆஸ் பிலோ. அதை எப்படி கிளாசிஃபை பண்ணுற, மிக்சரை நம்மளால் பார்க்க முடியறது பார்க்க முடியாததை வச்சு கிளாசிஃபை பண்ணுறாங்க. மிக்சரை டூ டைப்ஸாக ஃபஸ்ட்டு கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ஹோமோஜீனியஸ் மிக்சர்,
ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஹோமோ அப்படின்னாக்கா சேம் அப்படின்னு மீனிங், ஒரு படித்தான கலவை. ஹெட்ரோ டிஃப்ரெண்ட், பல படித்தான கலவை. ஹோமோஜீனியஸ் மிக்சரை டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க, ட்ரூ சொல்யூஷன்ஸ் அலாய்ஸ். ட்ரூ சொல்யூஷன்னா உண்மை கரைசல், அலாய்ஸு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உலோக கலவை. ஹெட்ரோஜீனியஸ் டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க, சஸ்பென்ஷன் கொலாய்ட்ஸ். சஸ்பென்ஷன்னா தொங்கல், கொலாய்ட்ஸ்னா கூழ்ம கலவை. ஹோமோஜீனியஸ் அண்டு ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர், எ மிக்சர் இன் விச் த காம்போனன்ட் கெனாட் பி சீன் செப்பரேட்லி இஸ் கால்டு மிக்சர். அப்போ ஹோமோஜீனியஸ் மிக்சர். இந்த ஹோமோஜீனியஸ் மிக்சரில் என்ன பண்ண முடியும், காம்போனண்ட்டை நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, ஒன்றோட ஒன்று கலந்து இருக்கும். அது மாதிரி இருக்கிறது என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் ஹேஸ் எ யூனிஃபார்ம் காம்போசிஷன் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த மிக்சர் ஹேஸ் த சேம் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் பார்த்தோன்னாக்கா எல்லாமே வந்து ஒரே விகிதத்தில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து அந்த மிக்சர் ஃபுல்லாகவே, அந்த கலவை ஃபுல்லாகவே அதோடைய பண்புகள் வந்து சேமாக இருக்கும். டேப் வாட்டர், மில்க், ஏர், ஐஸ்கிரீம், சுகர் சிரப், இங்க், ஸ்டீல், பிரான்ஸ் அண்ட் சால்ட் சொல்யூஷன் ஆர் ஹோமோஜீனியஸ் மிக்சர். இதெல்லாம் எதுக்கு ஹோமோஜீனியஸ் மிக்சருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஏ மிக்சர் இன் விச் த காம்பனன்ட்ஸ் கேனாட் பி சீன் செப்பரேட்லி இஸ் கால்டு ஏ ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். இப்போ ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னா என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதை தனித்தனியாக பார்க்க முடியும். ஹெட்ரோ அப்படின்னாவே டிஃப்ரெண்ட், தனித்தனியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறத ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் டஸ் நாட் ஹாவ் யூனிஃபார்ம் காம்போசிஷன் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லாத்துக்குமே வந்து அதோடைய காம்போசிஷனு சேமாக இருக்கிறது கிடையாது, ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி இருக்காது, சேமாக இருக்காது. சாயில் ஏ மிக்சர் ஆஃப் அயோடின் அண்டு காமன் சால்ட், ஏ மிக்சர் ஆஃப் சுகர் அண்டு சாண்ட், ஏ மிக்சர் ஆஃப் ஆயில் அண்ட் வாட்டர், ஏ மிக்சர் ஆஃப் சல்ஃபர் அண்ட் அயன் ஃபில்லிங்ஸ் அண்ட் ஏ மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் செரல்ஸ் ஆர் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். அப்போ எது எதுலாம், சாயிலும் அயோடினு காமன் சால்ட்டு நெக்ஸ்ட்டு சுகரு சாண்டு இதெல்லாம் வந்து ஹெட்ரோஜீனியஸ் மிக்சருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ், மெனி மிக்சர்ஸ் கண்டெயின் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ்டு வித் அன்வான்ட் மெட்டீரியல் இன் ஆர்டர் டு அப்டைன் திஸ் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் கெமிஸ்ட் ஆஃப்டன் ஹாவ் டு செப்பரேட் தம் ஃப்ரம் த இம்ப்யூரிட்டிஸ். நிறையா மிக்சர்ஸு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தேவைப்படக்கூடியதாக இருக்குது. அதில் என்ன இருக்குது, தேவையில்லாமல் பொருள்லாம் வந்து நிறையா கலந்துருக்குது. அப்போ அந்த தேவையில்லாத பொருளை என்ன பண்ணணும், பிரித்து எடுக்கணும், அதுக்காக தூய்மையாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, செப்பரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. த சாய்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் மெத்தட் டு செப்பரேட் காம்போனண்ட் ஆஃப் எ மிக்சர் வில் டிபெண்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்போனண்ட் ஆஃப் த மிக்சர் ஆஸ் வெல் ஆஸ் தயர் ஃபிசிக்கல் ஸ்டேட். அப்போ எந்த மெத்தட் வந்து எந்த காம்போனண்ட்டை நம்ம பிரித்து எடுக்க போகிறோம், எப்படி செப்பரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குதுனாக்கா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பண்பு, அது மட்டும் இல்லாமல் அதோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வந்து பொறுத்து இருக்குது. சப்ளிமேஷன், சர்டைன் சாலிட் சப்ஸ்டன்ஸ் வென் ஹீட்டட் சேஞ்ச் டைரக்ட்லி ஃப்ரம் சாலிட் டு கேஷியஸ் ஸ்டேட் வித்தவுட் அட்டைனிங் லிக்விட் ஸ்டேட். கொஞ்சம் சாலிட் சப்ஸ்டன்ஸு என்ன பண்ணோம், ஹீட் பண்ணோம் அப்படின்னாக்கா சாலிட்லேருந்து டைரெக்டாக கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவேன், லிக்விடு நடுவில் லிக்விட் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணாது. அது மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை எந்த ப்ராசஸ் மூலிமா நம்ம பிரித்து எடுக்கலாம், சப்ளிமேஷன் மூலிமா நம்ம பிரித்து எடுக்கலாம். த வேப்பர்ஸ் வென் கூல்டு கிவ் பேக் த சாலிட் சப்ஸ்டன்ஸ். அப்போ இந்த வேப்பர்ஸை என்ன பண்ணுறோம், நம்ம கூல் பண்ணக்குள்ள நம்மளுக்கு திரும்ப சாலிட் சப்ஸ்டன்ஸு கிடச்சிடும். த ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் சப்ளிமேஷன். இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், அயோடின், கேம்ஃபர், அமோனியம் குளோரைட் எக்ஸட்ரா. இந்த ப்ராசஸில் எது எதெல்லாம் வந்து பிரித்து எடுக்கிறாங்க சப்ளிமேஷன் ப்ராசஸில், அயோடினு, கேம்ஃபரு, அமோனியம் குளோரைடு இதெல்லாம் வந்து சப்ளிமேஷன் ப்ராசஸில் வந்து பிரித்து எடுக்கிறாங்க. த பவுடர் மிக்சர் ஆஃப் அமோனியம் குளோரைட் அண்ட் சாண்ட் இஸ் டேக்கன் இன் எ சைனா டிஷ்
அண்ட் கவர்டு வித் எ பெர்ஃபோரேட்டர் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட். என்ன பண்ண சொல்கிறாங்க, அமோனியம் குளோரைடை ஒரு சைனா டிஷ்ஷில் எடுத்துக்க சொல்கிறாங்க, அது மேலே ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் வச்சு கவர் பண்ணிட சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்வெர்டட் ஃபனல் இஸ் பேஸ்ட் ஓவர் த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட். அப்போ நம்ம டயக்ராமில் இருக்கிற மாதிரி ஃபனல் என்ன பண்ண சொல்கிறாங்க, அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டுக்கு மேலே கவுத்து வச்சுட சொல்லி சொல்கிறாங்க. த ஓப்பன் எண்ட் ஆஃப் த ஸ்டெம் ஆஃப் த ஃபனல் இஸ் க்ளோஸ்டு யூஸிங் காட்டன் உல் அண்ட் சைனா டிஷ் இஸ் ஈட்டட். அந்த ஃபனலோடைய நுனி பகுதியை என்ன பண்ண சொல்கிறாங்க, காட்டனை வச்சு க்ளோஸ் பண்ணிட சொல்லி சொல்கிறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சைனா டிஷ்ஷை ஹீட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. த ப்யூர் வேப்பர்ஸ் ஆஃப் த வாலட்டைல் சாலிட் பாஸ் த்ரூ த ஹோல்ஸ் இன் த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் அண்ட் கண்டென்ஸ் ஆன் த இன்னர் சைட் ஆஃப் த ஃபனல். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தனாக்கா, அதோடைய வேப்பர், அமோனியம் குளோரைடு இருக்குது இல்லை, அதோடைய வேப்பர் எல்லாமே ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் வழியாக போயிட்டு ஃபனலில் வந்து அதோடைய ஓரத்தில் வந்து படியறதுக்கு ஆரம்பிக்கிறது. த நான் வாலட்டைல் இம்ப்யூரிட்டிஸ் ரிமைன் இன் த சைனா டிஷ். அதில் ஆவி ஆவாத இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே என்ன ஆயிடுது, சைனா டிஷ்லேயே வந்து தங்கிடுது. மோர் டு நோ, த ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் ஆர் யூஸ்டு இன் டாய்லெட்ஸ். த சாலிட் ஸ்லோலி சப்ளைம்ஸ் அண்ட் ரிலீசஸ் த பிளசன்ட் ஸ்மெல் இன் த டாய்லெட் ஓவர் ஏ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். மூத் பால்ஸ் மேட் ஆஃப் நாப்தலின் ஆர் used to drive away moths and some other insects. These also sublime over time. Camphor is a substance used in India household. It sublimes to give a pleasant smell and is sometimes used as a freshener. நம்ம டாய்லெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏர் ஃப்ரெஷ்னரு, அது என்ன, அது நம்மளுக்கு நறுமணத்தை வந்து கொடுக்கும். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மெத்தடில் தான் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. சாலிடு என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, கேஸாக வந்து கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு நல்ல ஸ்மெல்லை வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாப்தலின் பால்ஸ், கற்பூரம், கட்டி கற்பூரம் யூஸ் பண்ணுறோம்ல, அது என்ன பண்ணுது, பூச்சிலாம் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் அரிக்காமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இன்செக்டு வராமல் இருக்கிறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கேம்ஃபர், கற்பூரம் வந்து நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அது ஒரு நல்ல ஸ்மெல்லை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேட்டிங் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் மிக்சர்ஸ். ஹெட்ரோஜீனியஸ் சாலிட் அண்ட் சாலிட், ஹெட்ரோஜீனியஸ் சாலிடும் சாலிடும் இருந்ததுனாக்கா அதை எப்படி செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹேண்ட் பிக்கிங், சீவிங், வினோவிங், மேக்னட்டிக் செப்பரேஷன், சப்ளிமேஷன், ஒன்று கையால் பொறுக்கிறது, அப்படி இல்லைன்னா கொடை தூத்தி எடுக்கிறது, நெக்ஸ்ட்டு இந்த சப்ளிமேஷன் ப்ராசஸ் மூலிமா பண்ணுறது, மேக்னட்டிக் செப்பரேஷன் ஈர்ப்பு விசை மூலிமா பண்ணுறது, இது மாதிரி பிரிக்கிறாங்க. இன்சாலியபிள் சாலிட் அண்ட் லிக்விட், ஒன்று செடிமெண்டேஷன் அண்ட் டீகேண்டேஷன், லோடிங், ஃபில்ட்ரேஷன், சென்ட்ரிஃபிகேஷன். என்ன பண்ணுறாங்க, செடிமெண்டேஷன் மூலிமா வடிகட்டுறது, நெக்ஸ்ட் அடியில் தங்க வச்சு பிரிக்கிறது, சென்ட்ரிஃபியூக் மிஷின் வச்சு அதை ஒன் சுத்த வச்சு பிரிக்கிறது, ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, இது மூலிமா வந்து பிரிக்கிறாங்க. டூ இம்மிசிபிள் லிக்விட், ரெண்டு ஒன்றோட ஒன்று கலக்காததாக இருந்ததுன்னா டீகேண்டேஷன், அதை பாதியாக வந்து என்ன பண்ணுறது, மேலே தனியாக கீழே தனியாக வந்து தனித்தனியாக பிரிஞ்சதுக்கப்புறம் அதை கீழே சாய்ச்சி பிரித்து எடுக்கிறது, இல்லைனாக்கா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மூலிமா பிரித்து எடுக்கிறாங்க. ஹோமோஜீனியஸ் டூ மிசிபிள் லிக்விட்ஸ், ரெண்டு ஒன்றோட ஒன்று கலந்ததாக இருந்தது அப்படின்னாக்கா அதை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலிமா பிரிக்கிறோம். சொல்யூஷன் ஆஃப் டூ ஆர் மோர் சாலிட்ஸ் இன் ஏ லிக்விட், ரெண்டு இல்லை ரெண்டுத்துக்கு மேற்பட்ட சாலிட்ஸ் வந்து சொல்யூஷனில் இருந்ததுன்னா அதை க்ரோமோட்டோகிராஃபி மெத்தட் மூலிமா வந்து பிரித்து எடுக்கிறோம். நான் அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸு வி வில் சி இந்த சென்ட்ரிஃபியூகே சென்ட்ரிஃபியூகேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.